இன்று வரை தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற யதார்த்தமான வார்த்தையோட இந்த எபிசோட்டை தொடங்க வேண்டிய தேவை இருக்குது. 1956 இலங்கையில் ஒரு அறவழியிலான போராட்டம் நடத்தப்படுது. தந்தை செல்வா அவர்கள் நடத்திய போராட்டம். நூற்றுக்கணக்கான தமிழர்கள் அவர்களோடு திரண்டு அறவழி போராட்டம் நடத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இலங்கையில் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு. ஏன் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுதுன்னா, அதுக்கு முன்னாடியே இலங்கையில் சிங்களத்தை தான் இனிமேல் ஆட்சி மொழியாக்க போகிறோம் அப்படின்னு ஆளக்கூடிய அரசு அறிவித்த அறிவிப்புக்கு எதிராக தமிழை ஆட்சி மொழியாக்கணும்னு தந்தை செல்வா அவர்கள் நடத்திய அறவழியிலான போராட்டம். சிங்களர்கள் தமிழர்கள் மேலே தாக்குதலில் ஈடுபடுறாங்க. ரோட்டில் அமைதியாக நடந்து போகக்கூடிய அந்த அறவழி போராட்டம் நடத்தக்கூடியவங்க மேலே தமிழர்கள் மேலே சிங்களர்கள் நடத்தின தொடர் அடி தொடர் தாக்குதலை தந்தை செல்வா அவர்கள் நேரடியாக பார்க்கும்போது கூட யார் திருப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் உதிர்த்த அந்த ஒற்றை வார்த்தைக்காக அத்தனை தமிழர்களும் அமைதியாக நடந்து போகிறாங்க. ஒரு மனுவை ஆளக்கூடிய அரசிட்ட கொடுக்கறதுக்காக தமிழர்கள் எல்லாமே சிங்களர்களால் தூக்கி எறியப்படுறாங்க. ரோட்டில் தூக்கி எறிகிறாங்க. அப்படி தூக்கி எறிஞ்சது போக கூட விழுந்த இடத்துலேருந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழர்கள். இப்படி அடி வாங்கி மிதி வாங்கி ரத்தம் செஞ்சு உடை கிழைந்து கொண்டு போய் கொடுத்த மனு, ஆட்சியாளர்களிடத்தில் கொடுத்த மனு சிங்களர்களால் கிழித்து குப்பத்தொட்டியில் போடப்படுது. இதுதான் தந்தை செல்வா அவர்கள் நடத்திய போராட்டத்துக்கு கிடைத்த அன்றைய தேதிக்கான வெற்றி, குப்பை தட்டிக்கு போன மனு. இந்த அறவழி போராட்டம் செட்டாகுமா அப்படிங்கிற கேள்வி அன்னையிலேருந்து தான் தொடங்குது. 1958 அதே மாதிரியிலான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்துக்கு நடத்துகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ அப்படிங்கிற சிங்கள எழுத்து பேருந்துகளில் ஒட்டப்படுது. என்னுடைய மொழிக்கு எதிராக உன்னுடைய மொழியை நீ எப்படி திணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை தமிழர்களால் அழிக்கப்படுது. இதை பார்த்த சிங்களர்கள் தமிழர்கள் மேலே கோவப்படுறாங்க. பயங்கரமான வன்முறை வெடிக்குது. தமிழர்கள் நூற்றுக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்படுறாங்க. அப்பவும் தமிழர்களுக்கு தலைவராக இருந்தவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. 1983 கருப்பு ஜூலைன்னு அழைக்கப்பட்ட நாள், வரலாறு சொல்லும் அது எதுக்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிற உண்மையை. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழன், குட்டி குழந்தை, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழ் ஈழத்தினுடைய தலைவன் அழைக்கப்படக்கூடிய பிரபாகரன் அவர்கள் வீறு கொண்டு எழுகிறாங்க. இந்த நாட்டுக்கு காந்தியினுடைய கோட்பாடுகள்லாம் செட் ஆகாது, அறவழி போராட்டம் செட் ஆகாது, அகிம்சை செட் ஆகாது, ஆயுதத்தால் நம்மளை அடித்தாங்க அப்படின்னா திருப்பி ஆயுதத்தால் தான் தாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு விடயத்தை நோக்கி நகர்றார். அவர் பின்னாடி திரண்ட இளைஞர்களை மையப்படுத்தி ஒரு பெரிய இராணுவத்தையே உருவாக்குறார். அவர் உருவாக்கிய இராணுவம் தமிழ் ஈழத்தை மீட்டெடுக்கும் அப்படிங்கிறது தான் அவர் கொண்ட கொள்கை. அதில் அவர் ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டால், தோத்தாரா அப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் தான் இன்ன வரைக்கும் தமிழீழம் அப்படிங்கிற வார்த்தை நிற்கிது. ஆனால் பிரபாகரன் நினச்சதை அவர் சாதிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டால், 2009 மே மாதம் 18 முள்ளிவாய்க்காலில் படுகொலை நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. 100,000 மேற்பட்ட தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. பிரபாகரன் அப்படிங்கிற அந்த தமிழீழ ஆதரவாளரால் எதுவும் செய்ய முடியாத நிர்கதியாக்கப்பட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆயுதம் ஏந்தி தொடுக்கப்பட்ட அந்த போர் இலங்கையில் தமிழீழத்தை மீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஆயுதம் ஏந்தி போராடாமல் அந்த மக்களுக்கு அரசியலை சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எப்படி அரசை மீட்டெடுக்கணுங்கிற அந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இலங்கையை தமிழ் ஈழம் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற விடயத்தை பதிவு செய்கிறாங்க. விளைவு என்ன ஆகுது, உலகத்தில் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே அகதிகளாக நாடு கடத்தப்படுறாங்க. கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இப்படி கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்கும் ஓடக்கூடிய தமிழர்களாக, ஓடி ஒழியக்கூடிய தமிழனாக இன்றைக்கி தமிழ் ஈழம் அப்படிங்கிற வார்த்தையை மறந்து தனக்கான இருப்பு தேடி தமிழர்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. உடல் சிதறி வலியாகி பெண்கள் தங்களுடைய மானத்தை இழந்து
வயிறு ஒட்டி துப்பாக்கியால் துளைக்கப்பட்டு ஒப்பாரி வைத்து அழுத கூட்டங்கள் கல்லறைகளுக்குள்ள இன்னைக்கு அடங்கி போயிருக்கு. அப்படிப்பட்ட கல்லறைகளில் இருந்து அரசியல் செய்து பிழைக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் இருக்காங்க. கல்லறைகளை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க, பிணங்கள் மீது அரசியல் பண்ணக்கூடியவங்க தமிழகத்தில் ஏராளமான பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட வரிசையில் சீமான் அப்படிங்கிற அந்த வயிறு வளர்க்கக்கூடிய பேச்சை வச்சே தமிழ்நாட்டில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு களங்கமான ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனுஷன் என்னெல்லாம் பொய் சொல்லி இந்த தமிழ்நாட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், தம்பிகளே தங்கைகளே அப்படின்னு சொல்லி தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ஏன் இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, உலக தமிழர்கள் அனைவரும் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த ஒற்றை ஒளியில் தமிழீழம் மலர்ந்து விடாதா அப்படிங்கிற பெரிய அளவிலான சிந்தனைகளோடையும் தன்னுடைய நினைவலைகளை சுமந்தபடியும் வேதனைகளையும் வருத்தங்களையும் கண்ணீரையும் அந்த இலங்கை தமிழர்களுக்கு காணிக்கையாக்க குவியக்கூடிய கூட்டம். அதில் ஒற்றை குரல் மட்டும் ரொம்ப ஆவேசமாக தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி குரல்கள் எல்லாம் இலங்கை தமிழர்களுக்காக ஒழிச்சதில்லையா அப்படின்னு கேட்டால், அரசியல்வாதிகள் எல்லாருமே அடிப்படையான தத்துவம் என்ன அப்படின்னா ஏமாத்துறது தான். அப்படி இலங்கை தமிழர்கள் விடயத்தில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இலங்கை தமிழர்களை தமிழீழம் தொடர்பாக ஏமாத்தினாங்க அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. இந்திய அளவில் இந்திரா காந்தியில் தொடங்கி ராஜீவ்காந்தி, தமிழகத்தின் பக்கம் வந்தோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, வைகோ, இப்படி தலைவர்கள் எல்லாருமே வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் செய்யக்கூடியவர்களுடைய வரிசையில் பெரிய லெவலில் முட்டாள்தனமான ஒரு பொய்யன் யார் அப்படின்னா சீமான். இன்னைக்கு தம்பிகளே தங்கைகளே அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய சீமான் கொலத்தூர்மணி அப்படிங்கிற அந்த நல்ல மனிதரால் தமிழகத்துக்கு மேடைகளில் அறிமுகப்படுத்தப்படுறார். அதுக்கப்புறம் மேடையை தன்வசமாக்கிய சீமான் புழுகின புழுகு எல்லாமே அண்ட புழுகு ஆகாச புழுகு தான். பிரபாகரனோட சேர்ந்து நான் ஆமைக்கறி சாப்பிட்ருக்கேன், தலைவருடைய நெஞ்சில் படுத்து தூங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் அவிழ்த்து விடக்கூடிய மூட்டைகள் எல்லாமே ஆண்டவனுக்கும் அடுக்காது. தான் சாப்பிட்றத பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீரன் வந்து எழுதி வைப்பார், தன்னுடைய தம்பி என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிறத தலைவனுக்கு சொல்கிறதுக்கு அந்த குறிப்பெடுக்கப்படுது அப்படிங்கிறார். நிஜமாகவே சீமான் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திச்சிருக்காரா அப்படின்னு கேட்டால், அது அப்பட்டமான முழுக்க முழுக்க பூசப்பட்ட ஒரு வடிகட்டுன ஒரு பொய். பிரபாகரனை சீமான் வந்து தனிப்பட்ட முறையில் போய் எந்த இடத்துலையும் சந்தித்தது கிடையாது. திரைப்பட நடிகர்களுடைய கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி ராஜ்கிரண் அவர்களோட சேர்ந்து அவர் போய் ஒரு 15 அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த சந்திப்பு நடந்ததாக வைகோ அவர்கள் சொல்கிறார். சீமானுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் இடையில நடந்த சந்திப்பு அப்படிங்கிறது அதிகபட்சம் 12 தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சீமானை சந்திக்கிறதுக்கு விருப்பம் கூட பிரபாகரன் அவர்களால் முன்வைக்கப்படலைன்னு சொல்கிறார். கொலத்தூர் மணி அவர்கள் பிரபாகரனோட நேரடியாக தொடர்பில் இருந்தவர், பலகாலம் தொடர்பில் இருந்தவர். வைகோ அவர்களும் நேரடியாக பிரபாகரன் அவர்களோடு களத்திலேயே நின்று பணியாற்றியவர். ஆனால் சீமானவர்களுக்கு துப்பாக்கிச்சூட பயிற்சி கொடுத்தாங்க. AK-47 இல்லாமல் அதைவிட உயர் ரக ஆயுதங்கள்லாம் சுடுறதுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களே தொட்டு பயிற்சி கொடுத்தாருங்கிற மாதிரியான விடயங்களை எல்லாம் சீமான் சொல்லக்கூடிய பொய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி துபாயிலையும் கனடாலேயும் ஆஸ்திரேலியாலேயும் ஜெர்மனிலையும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண தமிழங்கூட தமிழீழம் வளர்ந்துரும் அப்படிங்கிற சீமானுடைய அந்த பேச்சை கேட்டு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதும், அதை சொல்லி சீமானவர்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட வசூல் வேட்டையில் ஈடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விடயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தமிழர்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய
ஒரு நாள் தான் இந்த மே 18 அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ் ஈழம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அரசியல் பேசின அரசியல்வாதிகள் எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க, தொலைஞ்சு போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க தமிழ் ஈழம் மாதிரி. ஆனால் தமிழ் ஈழம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட போய் தமிழ் ஈழம் வேணுமான்னு கேட்டால் ஐயா சாமியனையை விட்டுருங்க அப்படின்னு கதறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒற்றை வார்த்தைக்காக அவங்க வாங்கின அடி அந்த மாதிரி. இன்ன வரைக்கும் தமிழீழம்ங்கிற கோரிக்கையை பற்றி எங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கை தமிழர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் தமிழர் கூட்டம். ஆனால் இங்கே சீமான் வந்து ஒட்டி போன வயிறோடு இருந்தவர் இன்னைக்கு நல்லா கொழுத்து போய் திரிகிறாரு அப்படின்னா அதுக்கு தமிழர்கள் போட்ட பிச்சை தான் காரணம். தன்னுடைய வயிறு வளர்க்குறதுக்காக, தன்னுடைய வாரிசு வளரணுங்கிறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடிய தமிழை அவன் காசை மிச்சப்படுத்தி சீமானுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா இங்கே உட்காந்து கூக்குரல் விடுறதுக்கும் பெரிய மேடைகள் போட்டு கத்துறதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் பிரபாகரன் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் சீமான் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிறது தான் தமிழர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான புகாராக இருக்கு. பழநெடுமாறன் ஐயா அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களோட நெருங்கிய உறவில் இருந்தவர். தமிழில் மலரணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையோடு பலகாலம் போராட்ட களத்தில் நின்றவர். அவர் சொல்கிறாரு இடையில ஆரம்பத்திலிருந்தே பிரபாகரன் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு. இடையில அவர் கொடுத்த பேட்டி வந்து எல்லாரையும் கலங்கடிச்சான்னு தெரில, ஆனால் சீமான் அவர்களை மட்டும் பயப்பட வச்சிச்சு. பிரபாகரனை பற்றி நம்ம வாட்டுக்கு இல்லாதும் பொல்லாதும் சொல்லிக்கிட்டு இருக்குமே, இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரபாகரன் முன்னாடி வந்து நின்றாருன்னா கக்கூசில் நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரில. வந்தால் வரவேற்போம், யார் பிரபாகரன் வந்தால் வரவேற்போம்னு கலைஞரோட டோனில் சீமான் பேசின பேச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களையுமே கொந்தளிக்க வச்சுது. வந்தால் வரவேற்போம், உயிரோட இருக்காருன்னு சொல்கிறாங்க வந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு தலைவன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் அவர் இறந்து தான் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் உயிரோடு இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தொடர்ந்து பதிவு செய்யக்கூடிய சீமான் யாருக்கான தலைவன், தன்னுடைய தம்பிகளுக்காகவும் தங்கைகளுக்காகவும் வாழக்கூடிய தமிழனா, தமிழ் இளத்திற்காக வாழக்கூடிய தமிழனா, இல்லை தமிழ்நாட்டு அரசியலில் சர்வைவல் பண்ணுறதுக்காக உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளா அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டம். ஒரு பொம்பளை புள்ள பாவம் விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கத்திக்கிட்டு இருக்கு, கதறிக்கிட்டு இருக்கு, என்னை ஏமாத்திட்டான் ஒருத்தன் அப்படின்னு. யாரா அவனை ஏமாத்தினது அப்படின்னு கேட்டால் சீமான், செந்தமிழன் சீமான் தான் என்னை ஏமாத்திட்டாருன்னு பலகாலமாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நீ கெட்டவன் அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசும்போது, இல்லை நான் கேடு கெட்டவன்னு சீமானே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விஜயலட்சுமிகிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், சட்டை இல்லாமல் பேசின விஷயங்கள், அது எல்லாமே வீடியோவாக சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டுருக்கு. இன்றைக்கி பெண்களுடைய மானத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் பட்ட துன்பங்களை பற்றியும் பேசக்கூடிய சீமான் விஜயலட்சுமியினுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் விளையாடினார் அப்படிங்கிற கேள்வியை தமிழர்கள் கேட்க தெரியாமல் இல்லை. ஆனால் இங்கே நிறையா பேருக்கு இங்கே நிறையா வேலை இருக்குங்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் என்னென்னா மக்கள் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. அதனால் விஜயலட்சுமியை சீமான் ஏமாத்திட்டாருங்கிற விஷயம்னா ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். இப்படி சீமானை ஆதரிக்கக்கூடிய ஒரு குரூப்பும் இருக்குது, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய குரூப்பும் இருக்குது. ஆனால் சீமானுடைய மனசாட்சிக்கு தெரியும்ல விஜயலட்சுமியோடு அவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்னு. ஆனால் அந்த பாவப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பைசல் பண்ணுறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓம் பொழப்பே இங்கே நாரி போய் கிடக்கு அப்படிங்கும்போது தமிழ் ஈழம் பற்றின ஒரு பெரிய ஒரு விடயத்தை பற்றி பேசுகிறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அங்கே பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, பெண்கள் வந்து பெரிய அளவில் துன்பத்துக்கு ஆளானாங்க, 100,000 தமிழர்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டாங்க, இனப்படுகொலை நடந்துச்சு, மொழி வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு பேசக்கூடிய சீமான் அதே மொழி பிரச்சனைக்காக இங்கே குரல் கொடுக்குறாரான்னு கேட்டால் சாதி பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கார். பெரியார் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற பகுத்தறிவாளனை பற்றி, அவரை ஒற்றை சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மொழி, வேற ஒரு மொழியை தெலுங்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தமிழர்கள்ட்டேருந்து பெரியாரை பிரிக்க பார்க்குறார்.
திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை மறுத்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே பயணிக்கக்கூடிய அவர், திராவிடம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி சீமானால் வளர்ந்துருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியையும் மக்கள் கேட்காமல் இல்லை. தமிழ் தேசியம் பண்ணக்கூடியவங்க இந்த தமிழ் மண்ணுக்காக என்னத்தை சாதிச்சு கிழிச்சாங்கங்கிற கேள்வியை இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்குது. திராவிடம்தான் இந்த கர்நாடகாவையும் கேரளாவையும் ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் ஒன்றா கட்டி போட்டு நீயும் நானும் அண்ணன் தம்பிடா அப்படின்னு சொல்ல வச்சிச்சு. இன்ன வரைக்கும் பெரியார் விதைச்ச விதை தான் இன்னைக்கு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டு இன்ன வரைக்கும் இந்த தென் மாநிலத்தில் நுழைய முடியாமல் தடுத்து வச்சிருக்கு. அதுக்கு காரணம் பகுத்தறிவு. அப்படிப்பட்ட பகுத்தறிவை வேணான்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சீமான். ஆனால் தலைவன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் இவருக்கு தேவைப்படுது. திருமுருகன் காந்தி அண்ணன் அவர்களுடைய வருத்தம் அப்படிங்கிறது வெகு காலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் நினைவேந்தல் கூட்டலுக்கு 5 முறை அழைச்சிருக்கேன். சென்னை மெரினாவில் வந்து பேனா வைக்கிறதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் பெரிய லெவலில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒரு இடம் வைக்கணும்னு சொல்லிட்டு பல காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். அது இந்த டிஎம்கே கவர்மெண்ட்லையாவது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சீமானோட சேர்ந்து போராடுறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் மே 17 அப்படிங்கிற இயக்கத்தையும் திருமுருகன் காந்தி மாதிரியான பெரிய பெரிய பேச்சாளர்களையும் ஒதுக்கி வச்சுட்டு சும்மா சின்ன சின்ன பசங்களையெல்லாம் சாட்டை துரமுருகன் உள்ளிட்ட சின்ன சின்ன பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சீமான விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படிங்கிறது சின்ன பசங்க கோலி குண்டு விளையாடுற மாதிரி இருக்குது. ஒரு அரசியல் களத்தில் 10% வாக்குகள் வச்சுருந்த விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலேயே தமிழனுக்காக குரல் கொடுத்தவர், தானாக ஒரு கட்சியை உருவாக்குனவர், தானாக தனக்குத்தானே அடித்தளம் போட்டவர். ஆனால் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த கட்சியை டோட்டலாக கைப்பற்றி அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக தன்னையே அறிவித்து கொண்டு இன்னைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட வசூல் வேட்டையில் மட்டுமே ஈடுபடக்கூடிய சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் கேட்கணும். ஒருத்தன் பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காகவே காசு கொடுத்துடலாம் அப்படின்னு மக்கள் யோசித்தாங்க அப்படின்னா அவன் நமக்கானவனா நம்முடைய இனத்தவனா அப்படிங்கிற கேள்வியோட மட்டும் இல்லாமல் அவன் பேசக்கூடிய பேச்சு நம்மளை ஏமாற்றக்கூடியதாக இருக்காங்கிறதையும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதுதான் இன்னைக்கு சாதி ரீதியாக வந்து வைகோ அவர்களை பெரிய லெவலில் துன்புறுத்தி பெரிய லெவலில் அவரும் வந்து சீமானை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வைகோ அவர்களையே பெரிய லெவலில் சீண்டி பார்த்தவர் தான் இயக்குனர் சீமான். நல்லா கதை சொல்லுவார். ஒரு மேடை கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த மேடையை தன்வசப்படுத்திக்கிறதுல சீமான் மாதிரி திறமையான ஆட்கள் யாரும் இல்லை. அப்பா நீ நல்லா பேசுவே, அது உண்மைதான். ஆனால் அந்த பேசி பேசியே எங்களை ஏமாத்துற, இந்த நாட்டில் பேசி பேசியே தானே மக்களை ஏமாத்துனாங்க, அதே பேச்சையே நீ கையில் எடுக்கிற அப்படிங்கிற கேள்வியை சீமானை பார்த்து மக்கள் கேட்க வேண்டிய காலம் அப்படிங்கிறது தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னமும் நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வும் ஏற்படலை. ஏன்னா 2024 மக்களவை தேர்தல் வருது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமான் மாதிரியான ஒரு பொய்யனையும் புரட்டனையும் பெண்களை ஏமாற்றக்கூடிய அயோக்கியனையும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்லி இங்கே நாட்டை சூறையாடக்கூடியவனையும் தமிழீழம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இன்னமும் இலங்கை மக்களை ஏமாற்றக்கூடியவனையும் மக்கள் புரந்தலனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு தலைவன் புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து அரசியல் தொடங்கணும் அப்படிங்கிறது நல்ல விடயம்தான். அந்த அரசியல் விதை தூவப்படக்கூடிய நபர் யாரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வி. எல்லாராலையும் அரசியல் விதையை தூவிட முடியாது. அப்படி தூவக்கூடிய விதை வந்து எல்லா இடத்துலையும் வளருமா அப்படின்னா அதை வளர்க்குறதுக்கு தகுதியுடைய தத்துவங்கள் இருக்கணும். எப்படிப்பட்ட தத்துவங்கள் சீமான்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அவரே அவர் பெரிய அளவிலான ஒரு குழப்பவாதி. முதல்ல பெரியாரை நேசித்தார், அதுக்கப்புறம் பெரியார் வேண்டான்னு சொன்னார், அதுக்கப்புறம் சாமியே இல்லைன்னு சொன்னார், அதுக்கப்புறம் சாமி தான் முக்கியம்ன்றார். இன்றைக்கி சிவனையும் முருகனையும் பெரிய லெவலில் பேசக்கூடிய சீமான் முருகன் வேணுங்கிறாரு, ஆனால் சிவனை வந்து பெரிய லெவலில் ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியை பெரிய லெவலில் அவர் சாடுறது கிடையாது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கேயை மட்டும் குறி வச்சு தாக்குறார். திராவிடம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை வந்து மறுதளிக்கக்கூடிய சீமான் அதே திராவிட கல்லறைகள் மேலே மட்டும் அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? திராவிடத்தை மறுத்து இந்த மண்ணில் அரசியல் செய்ய முடியாது. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சகோதரனை திராவிடம் வேணால் சேர்த்துக்குச்சு, ஆனால் தமிழ் தேசியம் இந்த திராவிடன் அப்படிங்கிற சகோதரனை ஒரு நாளும் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்குது. அதுக்கு முக்கியமான காரணகர்த்தா சீமான் மாதிரியான ஏமாற்ற பேர்வழிகள். திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே பிரச்சனைகளே இருக்காது.
தெளிவான அரசியல் சித்தாந்தம் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தையே மாற்றணும்னு நினைக்கக்கூடிய சீமான் தன்னுடைய உள்ளூர் மக்களுக்கு அரசியலை போதிக்கிறத விட தன்னுடைய வயிறு வளர்க்குறதுக்கு மட்டும்தான் ஏகப்பட்ட பொய்களை மேடைகளில் அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒற்றை விடயத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவு. மக்கள் சரியான அரசியல் பாதையை வகுத்துக்கணும், சரியான அரசியலை புரிஞ்சுக்கணும். அரசியல் சித்தாந்தங்களையும் முன்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்களையும் முன்னாடி நாம் கடந்து வந்த வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கும். அதுக்கு தெளிவான அரசியல் பார்வைங்கிறது மக்களுக்கு தேவை. அதை தேடி தேடி படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ சீமான் மாதிரியான ஒரு பொய்யனை நம்பாதீங்க அப்படிங்கிறதுக்காகவும், கட்ட பஞ்சாயத்தை வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்டெல்லாம் வசூல் வேட்டையில் ஈடுபடக்கூடிய சீமானை மறுபடியும் யாரும் நம்பிட வேண்டாம் தம்பி தங்கைகளே அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காகவும் தான் இந்த பதிவு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.